ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் உங்கள் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர், அதாவது உங்கள் பிசி இல்லை லேப்டாப்ஸில் வந்து எப்படி எமோஜிஸை யூஸ் பண்ணுறதுங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எமோஜிஸுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போதெலாம் யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்மைலி ஃபேஸாக இருக்கட்டும், ஒரு சேட் ஃபேஸாக இருக்கட்டும், நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது, லேப்டாப் ஆர் உங்கள் பிசியில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரிக் வந்து எல்லா விண்டோஸ் வெர்ஷன்ஸ்க்கும் ஒர்க் ஆகும், விண்டோஸ் 7, 8, 8.1, 10 எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். நான் வந்து விண்டோஸ் 8.1 வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கன்ஃபார்மாக இது ஒர்க் ஆகும். ஸோ மற்ற எல்லா விண்டோஸ்லையும் ஒர்க் ஆகும் தான் நான் கூகுளில் வந்து படித்தேன். ஸோ கூகுளில் படித்த வரைக்கும் எல்லா விண்டோஸ்லையும் ஒர்க் ஆகும் தான் போட்டுருக்கு. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ள இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக உங்களாலையும் எமோஜி கீபோர்டு வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எங்கெங்கேயோ தேடி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கண்டுபிடிச்சாச்சு, பட் அதை ரெக்கார்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வாட்டர் மார்க் வந்து நினச்சி ஐஸ்கிரீம் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு வாட்டர் மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப இது நினச்சிக்காதீங்க, ஐஸ்கிரீம் என்னடா இது இப்படி நிற்கிதுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அது ஒரு வாட்டர் மார்க் தான், அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டோட ஒரு வாட்டர் மார்க்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாஸ்க் பார் பக்கத்தில் போயிட்டு அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணுறோம். ஸோ டாஸ்க் பாரில் இருக்கிற எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூல் பார்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சைட்லேயே வந்து ஒரு சப்டிவிஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சப்டிவிஷனில் டச் கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டச் கீபோர்டில் ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா அது வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ அந்த கீபோர்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் ஒரு க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு சர்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம அந்த கீழே இருக்க டச் கீபோர்டோட ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே ஒரு கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து டேரெக்டாக டிஸ்பிளேலேயே ஒரு கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் எமோஜிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எமோஜிஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல உங்களால் ஈஸியாக எந்த எமோஜிஸ் வேணால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ஸ்டுடியோவில் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இல்லையா, ஸோ யூடியூபர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து லேப்டாப் ஆர் பிசியில் வந்து எமோஜிக்காக தனியாக கீஸ் இல்லாமல் இருக்கிறனால இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரிப்ளேஸில் வந்து நீங்கள் வந்து எமோஜிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்பும் தேவைப்படாது. ஸோ ஈஸியாக வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு கீபோர்டே வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் அதே ஸ்டெப்ஸில் டாஸ்க் பார் அகைன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூல் பாக்ஸில் போனீங்கன்னா டச் கீபோர்டு வந்து திருப்பியும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது டிசேபிள் ஆயிரும். ஸோ எப்போ நீங்கள் வேணுமோ அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் அப்படியே இருக்கட்டும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் வந்து வாட்ஸ்அப் வெப் ஆர் டெலகிராம் வெப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு போடுவேன்னு சொல்லியிருந்தேன், பட் அதனால் போட முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட் லேப்டாப் ட்ரிக் சீரியஸில் வந்து அந்த வீடியோ தான் வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.